நடிகை சுஜாதா அவர்கள் கிசுகிசுக்களில் சிக்காமல் தனது நடிப்பு வாழ்க்கை மட்டுமே நம்பி வெற்றி பெற்றவர். 2011 அவர் இறக்கும் வரை அவரின் சொந்த வாழ்க்கை மர்மமாகவே இருந்தது. சுஜாதா ஒரு மலையாளி. அவரது தந்தை ஒரு ஆசிரியர். அவருக்கு இலங்கையில் ஆசிரியர் பணி கிடைக்கவே அவரது குடும்பம் இலங்கைக்கு குடிபெயர்ந்தது. அங்குதான் சுஜாதா அவர்கள் டிசம்பர் 10, 1952 பிறந்தார். அப்பா சங்கரமேனன், அம்மா சரஸ்வதி, தம்பி கோபி. 60களின் ஆரம்பத்தில் அவர்கள் கேரளாவுக்கு வரும் வரை சுஜாதாவின் பால்ய கால வாழ்க்கை இலங்கையில் கழிந்தது. கேரளாவிற்கு வந்த பிறகு சுஜாதாவிற்கு நடிக்க வாய்ப்புகள் வந்தன. ஆனால் சுஜாதா நடிப்பதில் அவரின் தந்தைக்கு விருப்பமில்லை. சுஜாதாவிற்கு நடிக்க விருப்பம் இருந்தது. இவர் 1965 சின்ன சின்ன வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார். 1974 பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த அவள் ஒரு தொடர்கதை இவரின் முதல் படம். இந்த படத்திற்கு பிறகு பிஸியான ஹீரோயினியாக மாறி ஸ்டுடியோவாக ஓடிக்கொண்டிருந்தார். அவரது கால்ஷீட், சம்பளம் உட்பட அனைத்தையுமே அவரது சகோதரர் கவனித்து கொண்டார். ஒரு கட்டத்தில் தனது சகோதரனும் குடும்பமும் தன்னை பணம் சம்பாதிக்கும் எந்திரமாக பயன்படுத்தி வருவதை அறிந்து கொண்டார். அந்த நேரத்தில் சுஜாதாவிற்கு ஜெயகர் என்பவருடன் நட்பு ஏற்பட்டது. ஜெயகர் ஒரு ஊறுகாய் வியாபாரி. சுஜாதாவிற்கு அவர் குடும்பத்தில் கிடைக்காத அன்பு ஜெயகரிடம் கிடைத்தது. 1977 ஜெயகரை திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணம் அவரது திரை வாழ்க்கையை பாதிக்கவில்லை. சுஜாதா ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டவரோ அவரது சகோதரனைப் போலவே இருந்தார். அதிக திரைப்படங்களில் நடிக்க நிர்பந்திக்கப்பட்டார். எந்த பொது நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள கணவர் அனுமதிக்கவில்லை. தனது இக்கட்டான நிலையை வெளியே சொல்லாமல் எப்போதும் சிரித்த முகத்துடனே வலம் வந்தார். நடிப்பு வாழ்க்கையின் நடுவில் சஜித், திவ்யா என இரு குழந்தைகள் பிறந்தன. 2006 அஜித்துக்கு அம்மாவாக வரலாறு திரைப்படத்தில் நடித்ததுதான் திரையில் அவர் தோன்றிய கடைசி படமாகும். இதய நோயால் அவதிப்பட்டு வந்த சுஜாதா அவர்கள் 2011 ஏப்ரல் 6 தனது 58வது வயதில் மாரடைப்பால் உயிரிழந்தார். அவர் விரும்பிய அமைதியான குடும்ப வாழ்க்கை கடைசி வரை அவருக்கு கனவாகவே இருந்தது.